வணக்கம். ஐ ராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் இந்த எபிசோடில் நீங்கள் புதுசாக ஐஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் எப்படி பேட்டரி கிராஃப் வந்து சரியாக பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். புது ஐஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நார்மலாக ஒன் டே அப்படிங்கிறது வந்துடும், பிகாஸ் நல்ல பேட்டரி ஹெல்த் இருக்கும். நம்மளோட யூசேஜ் நார்மலாக இருக்கும்போது ஒன் டே ஆர் ஐஃபோன் மாடலை பொறுத்து மோர் தென் ஒன் டே கூட வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பேட்டரி செக்ஷன் வந்தீங்கன்னா, நம்ம ஒரு 24 hours மேலே பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த பேட்டரி கிராஃப் பார்த்தீங்கன்னா அதோட டேட்டாவை ரெடியாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம், ஸ்க்ரீன் ஆஃப் டைம் எவ்வளோ, அண்ட் எவ்வளோ பேட்டரி யூசேஜ் வந்து ஆப் ஸ்பெசிஃபிக்காக நடந்திருக்கு, ஷோ ஆக்டிவிட்டின்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் அதுலேயே வந்து உங்களுக்கு பேட்டரி ஆன் ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ அண்ட் பேக்ரவுண்டில் எவ்வளோ நேரம் பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பேட்டரி கிராஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. புதுசாக ஐஃபோன் வாங்குறவங்களுக்கு வரக்கூடிய பயமே பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆடியன்ஸ் Facebook question and answer groupல சர்ச் பண்ணியிருந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். அவங்களுடைய பயன்பாடு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த பேட்டரி ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கும். இன்கேஸ் ஓல்டர் ஐபோன் மாடல்ஸா இருக்கு அப்படின்னா 80% பேட்டரி ஹெல்த் ரீச் பண்ணிருச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணனாவே வேகமா ட்ரெயின் பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். என்ன அப்ளிகேஷனை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேமரா, வீடியோ ரெக்கார்டிங் கண்டினியூஸா பயன்படுத்தும் போதும், கேம்ஸ் பயன்படுத்தும் போதும், நம்ம அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மாதிரி வீடியோ ஸ்ட்ரீமிங்க்கு பயன்படுத்தும் போதும் பேட்டரி கன்சம்ஷன் நார்மலாக எந்த ஐஃபோன் மாடலாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட்வேரான சிபியு, ஜிபியு அண்ட் எல்டிஇ மோடம் ஆர் 5G பயன்படுத்த போகிறோம் அப்படின்னம்னா 5G மோடம்க்கு உண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே பேட்டரியை வந்து மல்டிபிள் ஹார்ட்வேர்ஸ் அட் அ டைமில் கன்சியூம் பண்ணும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹை ரெசல்யூஷன் இந்த ஓஎல்இடி டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவலை பொறுத்து 10% பேட்டரியை வந்து கன்சியூம் பண்ணும். ஓவரால் நம்ம ஃபோனை வந்து பயன்படுத்தாத போது பேட்டரி ட்ரெயின் வேகமாக இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்கணும். இங்கே கீழே இருக்கக்கூடிய கிராஃப் பார்த்தீங்கன்னா அந்த டைம் நைட்டில் ஓவர் த நைட் அவங்களுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டேபிளாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பயன்படுத்தும் போது என்ன ஆப்ஸோ அதை பொறுத்து பேட்டரி வந்து வேகமாக ரெடியூஸ் ஆகிட்டு வந்திருக்கு. தென் இன்பிட்வீன் கொஞ்ச நேரம் சார்ஜ் பண்ணியிருக்காங்க அரௌண்ட் ஒரு 50% வரைக்கும், திருப்பியும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசேஜ் ஸ்டாப் ஆகவே கிடையாது. இந்த ப்ளூ கலரில் பார் காமிக்குது இல்லைங்களா, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கண்டினியூஸ் யூசேஜ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் காமிக்குது. அண்ட் அதை பொறுத்து இங்கே பேட்டரி ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிராஃப்ல காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ யூசேஜ் நான் ஸ்டாப்பாக ஈவினிங் வரைக்கும் இருந்திருக்கு, திருப்பியும் அகெயின் சார்ஜ் பண்ணி திருப்பியும் நம்மளுக்கு வந்து பேட்டரி ட்ரெயின் வந்து கண்டினியூஸாக இருந்திருக்கு. இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட யூசேஜ் இருக்கிற டைம்ல பேட்டரி ட்ரெயின் வந்து கிராஜுவலாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சார்ஜ் பண்ணிட்டும் ஃபோன் ஸ்டில் யூஸ்ல தான் இருந்திருக்கு. தென் இங்கே வந்து உங்களுக்கு ஐடில் டைம், மேபி நைட்டு தூங்குற டைம்ல பார்த்தீங்கன்னா பேட்டரி கிராஃப் வந்து ஸ்டேபிளாக இருக்கு, ஒரு சின்ன ரெடியூஸ் இருக்கு, மேபி ஒரு 5 or 6% ரெடியூஸ் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவர் த நைட் நம்ம டேர்ன் ஆன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி, மொபைல் நெட்ஒர்க் சர்ச்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு 8% வரைக்குமே, 7-8% வரைக்குமே வந்து நார்மல். பட் நல்ல சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்கு, நம்மளோட பேக்ரவுண்ட் ஆப்ஸ் யூசேஜ் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5% or 4% தான் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் அகைன் இன்பிட்வீனில் கொஞ்சம் நேரம் சார்ஜ் பண்ணிட்டு திருப்பியும் கண்டினியூஸ் யூசேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆப்ஸ் பயன்படுத்தினாங்களோ அதை பொறுத்து கேமராவும் இன்ஸ்டாகிராம் அதிகமாக பயன்பட்டுருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் கன்சம்ஷனை பொறுத்து பேட்டரி கிராஃப் வந்து உங்களுக்கு கிராஜுவலாக ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல மேபி ஃபோன் வந்து ஆஃபில் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூசேஜ் மாடரேட்டாக இருந்திருக்கு, ரொம்ப சிவியராக இல்லை. அப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ் ரெடியூஸ் இருக்கு. இன்பிட்வீனில் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, ஒரு 50% வந்தவனையுமே சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம இதை கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது எனக்கு வேகமாக ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு தோணும். அப்படி நினைக்காதீங்க, நம்மளோட பேட்டரி கிராஃபை மெஷர் பண்ணக்கூடிய முறையை நான் அடுத்தது சொல்கிறேன், அதுபடி மெஷர் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு ஆக்சுவலாக ரெடியூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதாவது ஃபாஸ்ட் ட்ரெயின் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசேஜ் இருக்கும்போது பேட்டரி கிராஃப் கிராஜுவலாக குறைஞ்சிருக்கு. இந்த பர்டிகுலர் கிராஃபில் இவங்க ஐடில் டைம் நைட் ஓவர் த நைட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அந்த நேரத்தில் பேட்டரி நம்மளுக்கு 100% அப்படிங்கிறது ரீச் பண்ணி இருந்திருக்கு. சார்ஜ் எடுத்துட்டு மார்னிங்லேருந்து பயன்படுத்த ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா யூசேஜும் அதிகமாக இருந்திருக்கு. ஆப்ஸ் பொறுத்து நம்மளுக்கு இங்கே பேட்டரி கிராஃபும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது நம்மளோட என்ன ஆப்ஸ் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து, வீடியோ கால் மாதிரியெல்லாம் பேசுகிறோம்னா கண்டிப்பாக பேட்டரி நம்மளுக்கு கன்சம்ஷன் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் வைஃபையை விட எல்டிஇயில் நம்ம பயன்படுத்தும் போது, மொபைல் டேட்டாவில் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு பேட்டரி ரெடியூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த பேட்டரி கிராஃபில் கீழே ஆக்டிவிட்டி செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு காமிக்கக்கூடியது வந்து நம்ம ஸ்க்ரீன் ஆன் டைம், இந்த லைட் ப்ளூ கலரில் காமிக்கக்கூடியது நம்ம ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது நம்மளோட பேக்ரவுண்டில் சிபியூ, ஜிபியூ, மற்ற ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் நெட்ஒர்க் காம்பனன்ஸ் இதெல்லாமே பயன்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைட் ப்ளூ கலரில் வந்து அந்த பார் காமிச்சிட்ருக்கும். ஸோ ஸ்க்ரீன்
ஆஃப்ல இருக்கும்போது நம்ம பேக்ரவுண்ட் ஆப் ரிஃப்ரெஷ் ஆன்ல வச்சிருக்கோம், ஆர் மற்ற ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்ட்ல நெட்ஒர்க் ரிசோர்ஸஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை பயன்படுத்துது அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்பை மினிமைஸ் பண்ணணும்னா கொஞ்ச நேரத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆப்னால பேக்ரவுண்ட்ல ரன் ஆக முடியும். இந்த பேக்ரவுண்ட் டைமிங் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பெசிபிக் அந்த ஆப்புக்கு பர்டிகுலரா கால்குலேட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதைத்தான் இந்த லைட் ப்ளூ கலர்ல வந்து காமிக்கிறீங்க. அதுவும் நம்மளுக்கு பேட்டரி கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஸ்கிரீன் ஆன் அண்ட் ஸ்கிரீன் ஆஃப் டைம்ல எவ்வளவு யூசேஜ் நடந்திருக்கு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. அண்ட் எப்பொழுதுமே நீங்க பேட்டரி மெஷர்மெண்ட் பண்ணணும், அதாவது எனக்கு வேகமா ட்ரெயின் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களோட போனை 80% மேல நார்மலா சார்ஜ் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு 80%ல ஸ்டாப் ஆகுது, ப்ரீவியஸ் டேஸ்ல யூசேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம், பட் 80% ஆவரேஜ் நீங்க சார்ஜ் பண்ணிட்டு ஆர் 100% சார்ஜ் பண்ண முடிஞ்சதுன்னா மார்னிங் அந்த பர்சன்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. 20% உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது அப்படிங்கறத தான் நீங்க பார்க்கணும். உங்களோட யூசேஜ பொறுத்து உங்களுக்கு பேட்டரி கன்சம்ஷன் வந்து இருக்கும். நார்மலாவே நீங்க iOS அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வேகமா பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிராக்டிஸ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ணினீங்கன்னா ஒரு பெட்டர் ஐடியா வந்து கிடைக்கும். iOS பக்ஸ்னால பேட்டரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்ம சில ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே சொல்லி இருக்கிறத நீங்க ட்ரை பண்ணலாம். நம்ம போன்ல ஒரு 10% பேட்டரி குறைஞ்ச உடனேயுமே நம்ம சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா அந்த மெஷர்மெண்ட், அதாவது அந்த ஓவர் த டேல சார்ஜ் உண்மையாலுமே வேகமா ரிடியூஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறதே நம்மளுக்கு தெரியாம போயிடும். சோ யூஸ்ஃபுல்லான சில பேட்டரி ஹெல்த் மெயின்டைன் பண்ணக்கூடிய டிப்ஸையும் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்து வச்சிருக்கேன். ஆர் நம்ம சேனல்ல நீங்க ஒன் வேர்ட்ல சர்ச் பண்ணியும் நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.